தொலைத்தொடர்பு ஒழுங்குமுறை பரிந்துரை செய்துள்ள கட்டண சேனல்களின் விலை உயர்வை ரத்து செய்ய கோரி தமிழக கேபிள் டிவி ஆபரேட்டர் பொதுநல சங்கம் சார்பில் ஏராளமானோர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இதுகுறித்த மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் முத்துராமன் வழங்க கேட்கலாம். முத்துராமன், வணக்கம். மேலும் விவரம். வணக்கம் பிரியங்கா. தமிழகம் முழுவதும் 30,000 மேற்பட்ட கேபிள் ஆபரேட்டர்கள் செயல்பட்டு வருகின்ற சுமார் 1 கோடி கேபிள் ஆபரேட்டர் வாடிக்கையாளர்களை கொண்ட இருக்கிறார்கள். தற்போது மத்திய அரசுக்கு செயல்பட்டு வரும் தொலைத்தொடர்பு ஒழுங்குமுறை ஆணையம் கட்டண சேனல்களை விலை உயர்வு சேனல்களுக்கு அனுமதி வழங்கியுள்ளது. ஏற்கனவே பல்வேறு உயர்வின் காரணமாக மக்கள் சொல்லான உயரத்தில் இருக்கும் பொழுது உழைக்கின்ற மக்கள் பொழுதுபோக்காக தாரமாக பயன்படுத்துகின்ற கேபிள் டிவி கட்டணத்தை உயர்த்துவது என்பது நியாயமற்ற செயலாகும். வருகின்ற மார்ச் 1 முதல் கேபிள் டிவி மாத கட்டணம் ₹400 உயர கூட வாய்ப்பு ஏற்பட உள்ளது. உயர்வதற்கு வாய்ப்புள்ளதால் எனவே விலை ஏற்றத்தை தடுத்து நிறுத்திட தமிழக கேபிள் டிவி ஆபரேட்டர் பொதுநல சங்கம் சார்பாக தூத்துக்குடி மாவட்டத்தில் ஈவுடி திண்ணல் அருகே ராஜேந்திர பிரபு அவர்கள் தலைமையில் ராஜீவ் அவர்கள் முன்னிலையில் மத்திய அரசை கண்டித்து கண்டன கோஷங்கள் எழுப்பினர். தூத்துக்குடி மாவட்டத்தில் நம்ம செயலாளர் கண்ணன் மற்றும் கோயில்பட்டி, திருச்செந்தூர், திருவேகந்தம், சாத்தான்குளம் போன்ற இடங்களில் இருந்து மாவட்டத்திலிருந்து 300 மேற்பட்டோர் கலந்து கொண்டு இந்த கட்டண உயர்வை கண்டித்து போராட்டத்தில் ஈடுபட்டு கொண்டனர்.